ஏழாவது நாள் பிரசாதம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம். இந்த பிரசாதம் நாம் யாருக்கு செய்ய போகிறோம்னா சாம்பவி தேவிக்கு. எப்போவுமே பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணுறது வந்து பச்சரிசியாக பார்த்துக்கோங்க. ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து குக்கரில் வச்சு எடுத்துட்டேங்க. லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு முதலே வந்து ரைஸ் மட்டும் ஒரு பெரிய பவுலில் ஆற வச்சுருங்க. தாளிப்பு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க 3 டேபிள்ஸ்பூன். இதில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து 4 கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும்போது ஸ்டவ் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ரைஸில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு அது மேலேயே வந்து இந்த தாளிப்பாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூடு வந்து ஆறினதுக்கப்புறம் தான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இப்போது இந்த தாளிப்பு கடாயிலையும் வந்து நம்ம லெமன் ஜூஸை வந்து சேர்த்துட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ரைஸில் சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் வந்து அப்படியும் சேர்த்துக்கலாங்க, ஆனால் அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து நான் சேர்த்தது வந்து 6 லெமன் வந்து சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 கொதி வந்தால் போதும். இந்த சாதம் வந்து சூடு ஆறிடுச்சுங்க. இந்த லெமன் ஜூஸ் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நாம் ரைஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ரைஸில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஈவனாக இந்த லெமனும் உப்பும் வந்து ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். லெமன் ரைஸும் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 7வது நாள் பிரசாதம் பார்த்திங்கன்னா சாம்பவி தேவிக்காக செஞ்சுருக்கோங்க.